உங்க எல்லாரும் யூடியூப் சேனல் கண்ணுடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று நோயாளிகளின் உரிமைகளும் கடமைகளும் பற்றி பேச போகின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மனித மாண்புடன் உயிர் வாழும் உரிமை ஒரு அடிப்படை உரிமையாகும். இந்த அடிப்படை உரிமை பொருளாதார ஏற்றத்தாழ்வு, கல்வி அறிவு குறைவு போன்ற எந்த காரணங்களாலும் தடைபடக்கூடாது. எனவே நம் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை பாகுபாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்வது அரசின் கடமையாகும். இதற்காகத்தான் அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை ஒழுங்குபடுத்த மருத்துவ நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்டு அதில் நோயாளிகளின் உரிமையிலும் கடமையிலும் பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி நோயாளிகளின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒவ்வொரு நோயாளிக்கும் தனக்கு ஏற்பட்டுள்ள நோய் தொடர்பாகவும் சிகிச்சைக்கான மொத்த செலவுகளை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு சிகிச்சைக்கான ரசீதுகளையும் பெற்றுக்கொள்ள உரிமையுண்டு. மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் கட்டணத்தை செலுத்துவதாக இருந்தாலும் கூட இதை நோயாளி தெரிந்து கொள்ள உரிமையுண்டு. இரண்டாவதாக, ஒவ்வொரு நோயாளியும் தனக்கு ஏற்பட்டுள்ள நோய் தொடர்பான விவரங்களை குடும்பத்தினர் உள்ளிட்ட யாருக்கும் தெரியப்படுத்தாமல் ரகசியம் காக்க வேண்டும் என்று மருத்துவரிடம் கேட்கவும் உரிமையுண்டு. மூன்றாவதாக, அரசு மருத்துவமனைகள் மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளிலும் விபத்து மற்றும் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை பெற நோயாளிகளுக்கு உரிமையுண்டு. நோயாளியால் கட்டணம் செலுத்த முடியாது என்ற காரணத்தினால் மருத்துவர் அவசர சிகிச்சை அளிக்க மறுக்க கூடாது. நான்காவதாக, ஒவ்வொரு நோயாளிக்கும் தான் எந்த சிகிச்சை அல்லது பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட போகிறோம் என்று அறிந்து கொள்ள உரிமையுண்டு. ஐந்தாவதாக, ஒவ்வொரு நோயாளிக்கும் அளிக்கப்படும் சிகிச்சையின் சாத பாதங்கள் குறித்தும் பக்க விளைவுகள் குறித்தும் மாற்று சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர் நோயாளியிடம் விளக்கி ஒப்புதல் பெற்ற பிறகே மருத்துவரால் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். ஆறாவதாக, ஒரு நோயாளி தொடர்பான விவரங்களை பத்திரப்படுத்தி வைப்பதும் பிறர் முறைகேடாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாப்பதும் தகவல் திருட்டிலிருந்து பாதுகாப்பதும் மருத்துவமனையின் பொறுப்பாகும். ஏழாவதாக, ஒரு நோயாளி தன் உடல்நிலை குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மற்றொரு மருத்துவரிடம் இரண்டாவதாக, அதாவது செகண்ட் ஒப்பீனியன் பெற உரிமையுண்டு. இதற்காக மருத்துவமனை நிர்வாகம் அனைத்து ஆவணங்களையும் தாமதப்படுத்தாமல் கட்டணமின்றி வழங்க வேண்டும். இதற்காக நோயாளிக்கு அளிக்கப்படும் சிகிச்சையை குறைக்கவோ அல்லது நிறுத்தவோ கூடாது. எட்டாவதாக, அனைத்து நோயாளிகளுக்கும் தன் நோய்க்கு தகுந்த சிகிச்சையை பெற உரிமையுண்டு. இது நோயின் தன்மையினாலோ ஜாதி, மதம், மொழி, இனம், பாலினம், இருக்கும் இடம், வயது போன்ற எந்த காரணத்தினாலும் மருத்துவ சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது. ஒன்பதாவதாக, ஒரு பெண் நோயாளி ஆண் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது ஒரு பெண் உடன் இருப்பது அவசியமாகும். நாம் இப்பொழுது நோயாளிகளின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பார்த்தோம். அது போல நாம் நோயாளிகளின் கடமைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு நோயாளி தன் நோய் தொடர்பான அனைத்து விவரங்களையும் மருத்துவரிடம் மறைக்காமல் கூற வேண்டும். இரண்டாவதாக, ஒரு நோயாளி தன் மருத்துவ காப்பீடு குறித்த அனைத்து விவரங்களையும் மருத்துவரிடம் மறைக்காமல் கூற வேண்டும். மூன்றாவதாக, ஒரு நோயாளி மருத்துவமனை ஊழியர்களிடம் சிகிச்சைக்கு ஒத்துழைக்க வேண்டும். நான்காவதாக, ஒரு நோயாளி சக நோயாளிகளை தொந்தரவு செய்யக்கூடாது. ஐந்தாவதாக, ஒரு நோயாளி மருத்துவமனையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவதாக, மருத்துவமனை பணியாளர்களை மதிக்க வேண்டும். ஏழாவதாக, ஒரு நோயாளி எக்காரணம் கொண்டும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. எட்டாவதாக, மருத்துவமனை சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது.
ஏழை பணக்காரர்கள் என்று பாகுபாடு பார்த்து நோய் வருவதில்லை. அதுபோல நோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சையிலும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் தரமான சிகிச்சை கிடைக்க நாமும் ஒத்துழைப்போம் என்று கூறி உங்களிடம் இந்த விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா லைக்